ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் பேரடைஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான எம்மியான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். என்னென்னா முட்டைக்கறி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஒன்று. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை பொரிச்சு எடுக்கலாம். வேக வச்ச முட்டை ஒரு மூணு எடுத்திருக்கேன். இது மேலே ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக குத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம குழம்புல ஆட் பண்ணும்போது அந்த மசாலா இது உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் பட்டை, ரெண்டு ஏலக்காய், லவங்கம் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய், பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம எல்லா மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் குழம்பு உங்களுக்கு திக்காகவும் கொடுக்கும். ஸோ அதுக்காக கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த மசாலா இந்த முட்டைக்குள்ளே இறங்கும். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. முட்டை கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.